தமிழகத்தில் அமையவுள்ள விரைவு சாலைகளின் பூர்வாங்க பணிகள் விரைவில் முடிவடையும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். மதுரையில் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களை உற்சாகப்படுத்தி தேர்வு பயத்தை போக்கி ஆரோக்கியமான மாணவர்களை உருவாக்கும் பிரதமரின் முயற்சி பாராட்டுக்குரியது என்றார். அனைத்து மாநிலங்களிலும் வளர்ச்சிப் பணிகள் சமமாக இருக்கும் வகையில் பட்ஜெட் அமையும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் அமையவுள்ள விரைவு சாலைகளின் பூர்வாங்கம் பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் அமைச்சர் கூறினார். Exam called Pariksha Pe Charcha, which in which the PM speaks to all the students all over the country. So I, on my way to Trinavali, I decided to come to the school and listen to this program along with the students and then interact with them. Aim of this program is that as the exams come nearer, let's listen to the children, let's try and see what problems they are having and motivate them so that they do well in exams rather than get scared of the exams. முன்னதாக மதுரை வருகை தந்த இணையமைச்சருக்கு விமான நிலையத்தில் பிஜேபியின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மூன்று மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வி கே சிங் புறப்பட்டுச் சென்றார். விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பிஜேபி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடும் வி கே சிங் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார்.